நான் தளபதி ஃபேன் ப்ரோ. நான் வந்து எல்லா மூவிக்கும் நான் வந்து பார்ப்பேன், எல்லா மூவிக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். அதுதான் ப்ரோ. தலை எந்த அளவுக்கு பிடிக்கும்? தலை வந்து தளபதி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்காக கீழே யாரு பிடிக்கும்னு சொல்லும் போதா தலையை தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தலை தளபதி ஃபேன்ஸ் வந்து நாங்கள் ரெண்டு பேர் வெளியே வந்து பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் வந்து எல்லாருமே ஒன்று தான். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து படம் நடிச்சாலும் நாங்கள் ஒன்றா சேர்ந்தா உட்காந்து தான் பார்ப்போமே, ஓகேங்களா? வெளியில் தான் அப்படி பேசிக்காங்க தர நாங்கள் எல்லாருமே ஒன்று தான், ஓகேங்களா? ஸோ தலை தளபதி ஃபேன் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது படம் வெளியே வரும்போது? குட் ஃபீலாக இருக்குது, நல்ல ஒரு கிளைமேக்ஸ் ப்ரோ, பயங்கரமான ஃபீல். அனிருத் மியூசிக் வந்து அப்படி அப்புறம் வச்சுது ப்ரோ. பிரகாஷ் ராஜோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்தது ப்ரோ. பிரகாஷ் ராஜோட ஆக்டிங், பாரதி ராஜாவோட ஆக்டிங், தனுஷோட ஆக்டிங், அவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது ப்ரோ. நித்யா மேனன்காகவே தான் மோஸ்ட்டாக வந்தது இந்த மூவிக்கு. நித்யா மேனன் பயங்கரமான ஆக்டிங் ப்ரோ, வேறு லெவலில் இருந்தது. இப்போ எடுத்துகிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராஜாராணி மாதிரி இருக்கும், ஆனால் ராஜாராணியோட பயங்கரம் ப்ரோ. கிளைமேக்ஸ் வந்து தன்னோட கூடவே இருக்கா, ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூடவே இருக்கா, அதுக்காக வந்து அரவணைக்கிறா, லவ்வும் காட்டுறா, எல்லாரோட அஃபெக்ஷனும் காட்டுறா. ஆனால் ஹீரோக்கு வந்து லவ் வந்து வேற ஒருத்தவங்க மேலே தான் வருது. நம்ம கூடவே இருக்கிற அன்பு அந்த காதலியும் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம். அதை கடைசியாக தான் அவர் புரிஞ்சுக்கிறார். ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கிற ஃப்ரெண்டோட லவ் வந்து அவரால் பேத்துக்க முடியல. நம்ம ஃப்ரெண்டாகவே தானே பார்த்தோம், ஃப்ரெண்டாக தானே பார்த்தோம்ட்டு அவரால் புரிஞ்சிக்க முடியல. கடைசியாக தான் அந்த ஃப்ரெண்டோட ஒரு லவ் வந்து அவருக்கு புரியுது. சூப்பராக இருந்தது மூவி பொறுத்த வரைக்கும். செம்ம லவ் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே வேறு, கிளைமேக்ஸ் சூப்பர்.